ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபண்டேக். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனால் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த வந்து அந்த வீடியோ பார்க்க போகிறோம். யாரும் இப்போ புதுசாக நம்ம சேனல் வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக்காக கிளிக் பண்ணிட்டு ஆள் ஊற்றுங்க. அப்போ தான் போகிற வீடியோவில் தகவல் நோட்டீஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ என்ன தகவல் எட்டந்திருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் வந்து மகிழ்ச்சியான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சொல்லியிருப்பேன், 31ஆம் தேதி வரை கல்லூரிகள் உங்களுக்கெல்லாம் விடுமுறை விட்டாங்க, ஸ்டடி லீவாக விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டடி லீவ் தான் உங்களுக்கு நடக்க போகுது. இப்போ என்ன தகவல் எடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து அவசர ஆலோசனை பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவசர ஆலோசனையில் வரப்போகிறாரு. 4:30 மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்லியிருக்கான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மீண்டும் வந்து கடைகள் டைமிங்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க. வேரியன்ட் மாதிரி இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோனோவான்னு சொல்லி ஒரு மெக்சிகோ நாட்டில் வந்து வைரஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 பேர்த்துக்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேண்டிகல் சுச்சுவேஷன் போகிறங்காட்டி இவர் வந்து அவசர ஆலோசனையில் வந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல தோணுது. நம்ம இவர் வந்து சிஎம்ஓ அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த மீட்டிங்கில் வரக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. ஏன்னா கான்ஃபரன்ஸ் கால் மூலியமாக தான் பேச போகிறாங்க. அதுங்காட்டி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. இந்த மாதம் 31ஆம் தேதி வரையும், ஜனவரி 31ஆம் தேதி வரையும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லீவ் விட்டுட்டாங்க. 10th, 11th, 12th லீவ் விடாமல் இருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக பொங்கல் முடிச்சு லீவ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொங்கல் இருந்து லீவ் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த சேனலில் சொல்லியிருந்த புது சேனலில் பார்க்காதவங்க அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன தகவல் எடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஐடி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அனைத்து கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பிஜியாக இருக்கட்டும், யூஜியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். எக்ஸாம் வந்து ஆன்லைன் வருமா ஆஃப்லைன் வருமானு சொல்லி இப்போ வரை கேட்டே இருக்கீங்க. இப்போ பேண்டிகல் சுச்சுவேஷன் மாதிரி பார்த்தா ஆன்லைனில் தான் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. யாரும் எது வந்து பேனிக் ஆகாதீங்க. படிக்கிறது மட்டும் விடாதீங்க, நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதுங்க. எதில் வச்சாலும் சரி, ஆன்லைனில் வச்சாலும் சரி, ஆஃப்லைனில் வச்சாலும் சரி, நல்லா எழுதுங்க. எந்த இதில் வச்சாலும் ஈஸியாக வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பிரச்சனை இல்லை, நல்லா படித்து நல்லா எழுதுங்க. எந்த தகவலும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் மாஸ்க்கு சானிடைசர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் உங்கள் கூட இருக்கவங்க எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கோங்க. பி சேஃப், பி இது நல்லா ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.